மருமகளின் ஃபேக் ரோபோ ஹோட்டல். சாந்தம்மா காலனில ரங்கம்மான்னு ஒருத்தவங்க ஹெல்தியான டிஃபன் சென்டர் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட டிஃபன் சென்டர்ல நல்ல ஹெல்தியான வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனாலே ஆளுங்களோட கூட்டம் அங்க அதிகமா இருக்கும். ரங்கம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் ரித்விக். அவன் பார்க்க அழகா இருப்பான். ரித்விகோட அப்பா அவனுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அதனாலே ரித்விக் ஒரு பயம் இல்லாம கண்ட்ரோலே இல்லாம வளர்ந்துட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு ரித்விக் அவன் காதலிக்கிற ராதிகாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். ராதிகாவும் ரொம்ப அழகா இருப்பா, ஆனா ரொம்ப திமிரு பிடிச்சவ. எப்படி எல்லாம் பணத்தை ஷார்ட் கட்ல சம்பாதிக்கணும்னுட்டு எப்பயும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனாலும் ரித்விக் ராதிகாவை ரொம்ப பிடிச்சதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். ரங்கம்மாவும் என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம்னுட்டு அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ராதிகாவை ஏத்துக்கிட்டாங்க ரங்கம்மா. அடுத்த நாளைக்கே ரித்விக் வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிட்டான். ரங்கம்மா வீட்ல இருந்து டிஃபன் சென்டருக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வீட்டு வேலை எல்லாத்தையும் ராதிகா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரங்கம்மா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா டிஃபன் சென்டரில் உழைச்சிட்டு ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வந்தாங்க. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அவங்க இப்படி சொன்னாங்க. அம்மாடி ராதிகா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வந்து வை, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ராதிகா என்ன பண்ணிட்டுருக்க? இப்படி அத்தனை தடவை கூப்பிட்டு பார்த்தோம் ராதிகா வெளியவே வராததுனால ரங்கம்மா ராதிகாவோட ரூம்குள்ளே போனாங்க. ரூம்ல ராதிகா நல்லா ஏசி போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா. ரங்கம்மாக்கு ராதிகாவை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்காக இருந்தது. சரி புது மருமகளாச்சே அப்படின்னுட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ராதிகாவோட கையை தட்டி ரங்கம்மா எழுப்புனாங்க. அப்போ ராதிகா, என்னது இப்போதான் வந்தீங்களா, சரி வாங்க உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ரங்கம்மா டைனிங் டேபிளில் போய் உட்காந்தாங்க. ராதிகா பிஸாவை எடுத்துகிட்டு வந்து ரங்கம்மாக்கு வச்சா. அதை பார்த்து ஷாக்கான ரங்கம்மா, இது என்னம்மா உனக்கு சமைக்க வரும்ல, அப்புறம் என்னது இது? அது வந்து அத்தை, ஆக்சுவலாக ஸ்விக்கியில் இன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தான், அதான் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, வெளியே இருந்து ஃபுட் வாங்கினா வீட்டில் சாமான் தேய்க்கிற வேலை இருக்காதுல்ல அப்படின்னு ராதிகா சொல்லவும் ரங்கம்மாக்கு, ராதிகா சரியான சோம்பேறி, காசை செலவழிப்பா போல இருக்குன்னுட்டு நல்லாவே அவளை ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி தினமும் ராதிகா நல்லா தூங்கிட்டு வீட்டு வேலை எதுவும் பார்க்காம நல்லா ஓபி அடிச்சுட்டு இருந்தா. இதை பார்த்த ரங்கம்மா, ராதிகாவை கொண்டு வந்து நம்ம டிஃபன் சென்டரில் பார்க்க விடணும், நல்லா வேலை செய்ய விடணும், அப்போ தான் அவளுக்கு கஷ்டம்னா என்ன புரியும்னுட்டு நினச்சாங்க. ரங்கம்மா வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. ராதிகாவை ஹோட்டலுக்கு போக சொன்னாங்க. ராதிகா நல்லா லேட்டாக எழுந்திரிச்சு ஹோட்டலுக்கு போனா. இவ வருவான்ட்டு எல்லா கஸ்டமர்ஸும் லைன்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் சொன்னாரு, ஏமா என்ன இன்னைக்கு நீ வந்திருக்க, ஏன் உங்க மாமியார் வரலையா? சார் உங்களுக்கு டிஃபன் வேணுமா இல்லை எங்க மாமியார் வேணுமா? அது டிஃபனுக்காக தான்மா வந்தேன், அப்படியே கேட்கலாமேன்னு தோணுச்சு. டிஃபன் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க சார். ஒரு மணி நேரம் ஆகுமா? ஆமாம் ஒரு மணி நேரம் ஆகும். ஆமாம் உங்கள் வீட்டிலலாம் சமைக்கவே மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் ஹோட்டல்லே சாப்பிட்றீங்க? இப்படி ராதிகாவோட திமிருத்தனத்தையும் அதுக்கப்புறம் சோம்பேறித்தனத்தையும் பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் பக்கத்து காலனியில் போய் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கஸ்டமர் வந்து தோசை வேணும்னு ஆர்டர் பண்ணார். ராதிகா ஃப்ரெஷ் மாவு வச்சு தோசை போடாமல் என்னைக்கோ செஞ்ச மாவு ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்து தோசை போட்டா. ஃப்ரிட்ஜில் இருந்த சில் சட்னியை எடுத்து கஸ்டமருக்கு சர்வ் பண்ணா. சட்னியா இது, இவ்வளோ சில்லுன்னு யாராவது சட்னி சாப்பிடுவாங்களா தோசைக்கு? இனிமேல் உன் ஹோட்டலுக்கு வரவே கூடாது, பக்கத்து ஹோட்டல்லையே நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சே அட போடா, வேணும்னா போய் பக்கத்து கடையிலையோ இல்லை ஃபாரின்லேயோ சாப்பிட்டுக்கோ. நீ கொடுக்குற 30 ரூபாய்க்கு உனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேற டிஃபன் போடுவாங்களா? இப்படி ராதிகா ஹோட்டல் பிஸ்னஸையும் சரியாக பண்ணாமல் இருந்தா. என்னடா மருமகள் இப்படி இருக்காளேன்னுட்டு ரங்கம்மா ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ராதிகாவுக்கு பொறுப்பு வரணும், அவள் மாறணும், அதே மாதிரி என் பையனும் மாறணும்னுட்டு ராதிகாவையும் அவங்க பையனையும் வீட்டை விட்டு வெளியனுப்ப திட்டம் பண்ணாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா ரங்கம்மா கிட்டே இப்படி சேலஞ்ச் பண்ணா. இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட ஹோட்டல் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னுட்டு ரொம்ப திமிராக இருக்காதிங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களை விட பெரிய ஹோட்டல் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து காட்டுவேன் அப்படி சொல்லிட்டு ராதிகா ரங்கம்மாவோட ஹோட்டலுக்கு எதிர்க்கையே வீடியும் இன்னொன்று ஷாப்பையும் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அப்போ ரித்விக் ஒரு நாளைக்கு ராதிகா கிட்ட இப்படி சொன்னார்,
ராதிகா, இதெல்லாம் தேவையா சொல்லு. நீ ஒழுங்கா வீட்டுல வேலை செஞ்சிருந்தீனா இந்த நிலைமையே நமக்கு வந்திருக்காது. அது மட்டும் இல்ல, நீ வெயிட் வேலையும் சரியா பண்ணல, ஹோட்டல்லையும் சரியா வேலை பார்க்கல. அம்மாக்கு பின்ன கோவம் வராம என்ன வரும்? அது மட்டும் இல்லாம இப்ப அம்மாவோட ஹோட்டலுக்கு எதிர்க்கே நீ வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்ற. இங்க பாருங்க, நான் ஜெயிச்சு காட்டுவேன், அதே மாதிரி ஹோட்டல ஆரம்பிப்பேன். ஆனா நான் வேலை பார்க்க மாட்டேன், ரோபோவை வச்சு வேலை வாங்குவேன். இதுக்காகவே ஜனங்க நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க. பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே. என்கிட்ட இருக்க காசை வச்சு ஹோட்டல் தான் ஆரம்பிக்க முடியும். ரோபோ எப்படி பண்ண முடியும்? ரோபோவை வாங்க முடியுமா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. நம்ம ஆளுங்களை வேலைக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு ரோபோ ட்ரெஸ் போட்டு இவங்க ஒரிஜினல் ரோபோன்னுட்டு எல்லார்கிட்டையும் பப்ளிசிட்டி பண்ணலாம், அவ்வளோதான். அப்படி ராதிகா அவ பிளான் பண்ணா மாதிரியே மனுஷங்களுக்கு ரோபோ ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சா. ஜனங்களும் ரங்கம்மாவோட ஹோட்டலை விட்டுட்டு ராதிகாவோட ஹோட்டலுக்கு போனாங்க. அங்கே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்படி ராதிகாவும் ரித்விக்கும் நல்லா வரணும்னுட்டு கஷ்டப்படுறத பார்த்து ரங்கம்மா கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. இனிமேல் இவங்க தேறிடுவாங்கன்னுட்டு நினைச்சாங்க. இப்படி ஜனங்க நிறைய பேர் அங்கே வரதை பார்த்துட்டு ராதிகா ஃபுட்டோட குவாலிட்டியை கம்மி பண்ணா, அதே மாதிரி ரேட்டையும் அதிகமாக்குனா. ஆனால் அங்கே காலனி மக்கள் எல்லாருமே அவங்க குழந்தைங்க அந்த ரோபோக்காக சாப்பிட்றத பார்த்துட்டு வேற வழியே இல்லாமல் ராதிகாவோட ஹோட்டலுக்கு எல்லாரும் வந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாளைக்கு ராதிகாவோட ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்ட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் விபரீதமான நோய் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அப்போ காலனி மெம்பர்ஸ் எல்லாரும் ராதிகாவோட வீட்டுக்கு போய் சண்டை போடலான்னு போனாங்க. அப்போ தான் ரோபோ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த எல்லா வேலை செய்கிறவங்களையும் பார்த்தாங்க. அதை பார்த்தோன்னே ராதிகா இவ்வளோ நாள் எவ்வளோ மோசம் பண்ணியிருக்கான்னுட்டு எல்லாருக்கும் புரிஞ்சுது. அவளை அடிக்கலான்னுட்டு போனாங்க. அப்போ ரங்கம்மா காலனி மெம்பர்ஸ் எல்லாரையும் சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா ராதிகாவும் ரித்விக்கும் ரங்கம்மா பற்றியும் அவங்க இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதை பற்றியும் உணர்ந்தாங்க. அன்னிலிருந்து ரங்கம்மாவுக்கு உதவி. சுபத்ராவோட கணவர் ராமசாமி ரொம்ப பெரிய ஆள், நிறைய காசு சம்பாரிச்சு நல்ல வியாபாரம் பண்ணி நிறைய ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாம் சேர்த்து வச்சு நல்ல சுகமான வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ராமசாமி சுபத்ரா அம்மா கிட்ட, சுபத்ரா, நம்ம பையன் ரமேஷுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, உங்கள் பெரியப்பாவோட சின்ன பொண்ணு இருக்காள, அவளை கேட்டு பாரு, சொந்தத்திலே கல்யாணம் ஆனால் நல்லது தானே? அப்படி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னுட்டு ராமசாமி சுபத்ரா அம்மா கிட்ட கேட்டாங்க. ஆனால் சுபத்ரா அம்மா கிட்ட பணம் இருக்குன்ற திமிரில், என்னங்க என்னங்க, என் அண்ணன் பொண்ணை போய் கேட்குறீங்க? என் அண்ணனுக்கே ஊரை சுற்றி நிறைய கடன் இருக்கு. அப்போ ஏதோ பணக்காரங்களா இருந்தாங்க, இப்போ ஊரை சுற்றி கடன் தான் இருக்கு. அப்படிப்பட்டவங்க நமக்கு என்ன டவுரி கொடுக்க போறாங்க? வரவ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும், நிறைய காசு எடுத்துட்டு வந்திருக்கணும், பணக்காரியாவும் இருக்கணும். அப்ப ராமசாமி, பொண்ணு நல்லா குணமானவளா இருந்தா போதும், பணக்காரியா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னுட்டு சுபத்ரா அம்மாக்கு எடுத்து சொன்னாரு. ஆனா சுபத்ரா அம்மா எதையும் கேக்குறதா இல்ல, அவங்க பணம் இருக்குன்ற திமிர்ல நல்லா பணக்கார வீட்டு போனதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. அவங்க பையன் ரமேஷ்க்கு அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல வாழக்கூடாதுன்னுட்டு நினைச்சாரு. சொந்தமா வேற ஊருக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அங்கேயே ஒரு ஏழை வீட்டு பொண்ணான கவிதாவை விரும்பி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு கவிதாவை கூட்டிட்டு சுபத்ரா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. சுபத்ரா அம்மாக்கு பயங்கர கோவம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம கவிதா தனியா இருக்கும் போது அவளை குத்தி காட்டி பேசுவாங்க. ஒரு நாளைக்கு கவிதா அவ பிறந்த வீட்டுல இருந்து அனுப்பியிருந்த சாமான எடுத்து வச்சுட்டு இருந்தா. அப்ப சுபத்ரா அம்மா அவகிட்ட போய், ஏமா கவிதா, ஆமா உங்க பிறந்த வீட்டுல இருந்து இவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களே, தங்கம் எல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்களா? ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சாமான கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அதை வேற நீ பத்திரமா எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்படி கவிதாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க சுபத்ரா அம்மா. அதுக்கு கவிதா சொன்னா, ஐயோ அத்தை, அப்படி எல்லாம் எதுவும் இல்லத்தா, எங்க அப்பாக்கு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல விவசாயம் எல்லாம் பண்றாரு, அங்கதான் இது எல்லாம் விளையுது, அதனால கொஞ்சம் சன்னாவை எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காருத்தா, நான் இங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. இப்படி கவிதா அவங்க பிறந்த வீட்டை சுபத்ரா அம்மா என்னதான் தாழ்வுபடுத்தி பேசினாலும் கவிதா அவங்க வீட்டை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையா பேசினா. இப்படி சுபத்ரா அம்மா ஏதாவது கவிதாவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. சுபத்ராவோட கணவர் ராமசாமி அநியாயமா சம்பாரிச்சு சொத்து சேர்க்கிறாருன்னு அவர் மேல கேஸ் போட்டுட்டாங்க. அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே கோர்ட் அபகரிச்சிட்டாங்க.
கோர்ட்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இப்போ அவங்களுக்குன்னு காசும் இல்லை சொத்தும் இல்லை. அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை வந்தது. அப்ப சுபத்ரா அம்மா ராமசாமி கிட்ட, என்னங்க முதல்ல வீட்டை நடத்துறதுக்கு ஏதாவது வழியை பாருங்கங்க. இப்படியே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எதுவும் நடக்க மாட்டேங்குது. அப்ப சுபத்ராவோட கணவர் ராமசாமி, என்ன என்ன பண்ண சொல்ற சுபத்ரா? எனக்கு இந்த மாதிரி அநியாயமா சம்பாதிக்கிறேன்னு பட்டம் குடுத்திட்டாங்க. இதை வச்சுட்டு என்னால வெளியே வேலை செய்ய முடியல. இங்கிருந்து எங்கேயாவது போலான்னா கூட அதுக்கும் வழி இல்லாம இருக்கும். காசுக்கே கஷ்டப்படுறோம். எனக்குதான் இந்த நிலைமைன்னு பார்த்தா நம்ம பையன் ரமேஷ்க்கும் பாவம், அவனுக்கும் இதே நிலைமைதான். அதனாலதான் அவன் இங்க மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு கூட வரல. என்ன பண்ண போறேன்னு தெரியல சுபத்ரான்னுட்டு. இனிமேல் லஞ்சமே வாங்க கூடாது. இது வரைக்கும் வாங்கின லஞ்சத்தினாலதான் இவ்வளோ கெட்ட பேருன்றத ராமசாமி உணர்ந்தாரு. இப்படி சுபத்ரா அம்மா, என்னடா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னுட்டு ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. குடும்பத்தை எப்படியாவது முன்னேற வைக்கணும்னுட்டு கவிதா அவங்க பிறந்த வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்பிச்ச சாமான்ல ஒரு சாட் கடையை ஓபன் பண்ணா. ஜனங்களுக்கும் கவிதாவோட ரெசிபி ரொம்பவும் பிடிச்சிருந்தது. கவிதா தினமும் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு எல்லாம் சேர்த்து வச்சு அந்த காசுல சுபத்ரா அம்மாக்கு வைத்தியமும் பார்த்தா. சுபத்ரா அம்மா சீக்கிரமா குணமானாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததும் கவிதா நடத்துற சாட் கடையை பத்தி சுபத்ரா அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பத்தி கவிதா கிட்டயும் சுபத்ரா அம்மா கேட்டாங்க. அப்ப கவிதா இப்படி சொன்னா, இங்க பாருங்க அத்தை, எப்பயுமே சொல்வீங்களே எங்க வீட்டுல யாரும் சரியில்லை, எங்க வீட்டுல எல்லாரும் இல்லாதவங்க, நாங்க பணக்காரங்க இல்ல ஏழைன்னு சொல்வீங்களே. இப்ப எங்க வீட்டுல கொடுத்து அனுப்பிச்ச சாமான் தான் என்ன சாட் கடை போடுறதுக்கு உதவியே செஞ்சிருக்கு. நான் சாட் கடை போட்டு குடும்பத்தை காப்பாத்துறேன். அதனாலதான் உங்களுக்கு வைத்தியமும் பார்க்க முடிஞ்சது அத்தை. அது மட்டும் இல்ல, மாமா செஞ்ச அநியாயத்துக்காக என்னோட கணவர் எங்கேயோ இருக்காரு. என்னை இங்கே வந்து கூட கூட்டிகிட்டு போக முடியல. அவரால் வெளியே தலை காட்ட முடியலத்த. எப்பயும் பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது. எல்லா நிலைமையிலையும் நம்ம உண்மையாக பாசமாக எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு கவிதா சொன்னோன்னே சுபத்ரா அம்மாவுக்கு அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே புரிஞ்சுது. அவங்க திருந்தினாங்க. கவிதாவை எந்த சாட் ஷாப்பை நடத்தக்கூடாது. கவிதாவோட அம்மா அப்பா அனுப்புகிற சாமானை எடுக்கவே கூடாதுன்னு சொன்ன சுபத்ரா.